தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரு கோரிக்கை விதிக்கிறேன் நம்மளோட இந்திய நாட்டு பிரதமருக்கும் நம்மளோட முதலமைச்சர் நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஒரு கோரிக்கை நான் விதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோரிக்கை என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்க அந்த கோரிக்கை வந்து உங்களோட மனசுக்குள்ள எல்லாருக்குமே அந்த கேள்விக்குறியாவே இருக்கு, ஏன் ஸ்கூல்லாம் திறக்கல அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தியேட்டர் மால் எல்லாமே திறந்துட்டாங்க, ஸ்கூல தவிர எல்லாமே திறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம ஸ்கூலை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நம்மளோட சின்ன நம்மளோட பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஃபீஸ் கேக்குறாங்க. நார்மல் ஃபீஸ் வந்து 32,000, நிறைய எல்லா பிரைவேட் ஸ்கூலுக்கும் தனித்தனி வேற வேற ஃபீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லா ஸ்கூல் ஃபீஸுமே ரொம்ப ரேட் அதிகமா, இப்ப 32-38 அந்த மாதிரி கேக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்டா கட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து 26,000-27,000 வருது, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 10,000 வருது, அந்த மாதிரி வந்தா 38,000 கிட்ட வந்துருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா 40% ஃபீஸ் தான் நம்மளோட எல்லார்கிட்டயும் வாங்கணும், நீங்க வந்து அதுக்கு மேல வாங்க கூடாது, 40% ஃபீஸ் வந்து நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்மளோட எல்லா ஸ்கூல்லயுமே 40% ஃபீஸ் எந்த ஸ்கூல்லயுமே வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்கூல்லயுமே அதிகமா தான் கேக்குறாங்க. நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கரண்ட் பில் வாட்டர் பில் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகாம இருக்கும் போது கரண்ட் பில் இல்ல வாட்டர் பில் இல்ல எதுவுமே இல்ல. ஆனாலும் நம்மளுக்கு நிறைய காசு வாங்குறதுனால நிறைய பேரால இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் வேலைக்கு போகாம எங்கேயும் போகாம வீட்டுல இருக்கீங்க. அதனால அவங்க எல்லாம் எப்படி அவங்க பசங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய லெவல்ல வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்க எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பசங்களை நல்லா படிக்க வைப்பாங்க, அவங்களால இருக்கிற காசை தகுந்த அப்படிதான் படிக்க வைக்க முடியும். சோ நான் இந்த கோரிக்கை விதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா எல்லா ஸ்கூல்லயுமே 40% ஃபீஸ் அந்த நடைமுறைக்கு எல்லா ஸ்கூல்லயுமே வரணும், அதுக்கு மேல வாங்காம எல்லா பசங்களையுமே நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும்னா ஃப்ரெண்ட்ஸ் என் ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோரிக்கையை நான் நம்மளோட இந்திய பிரதமருக்கும் நம்மளோட தமிழ் நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் இந்த கோரிக்கையை நான் விதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நல்ல செய்திக்காக நாங்க வெயிட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.